എന്തൊക്കെയാണെങ്കിലും നമുക്ക് വേണ്ടിയില്ല, എന്തൊക്കെ അവസരങ്ങൾ നമുക്ക് വേണ്ടിയില്ല, എതുവുമേ നമുക്ക് വേണ്ട, നമ്മളെ കാപ്പാത്തിറക്കി എതുമേ വേണ്ട, ഇങ്ങനെ മാറി എല്ലാത്തെയും തൂക്കി കീഴ പോടണോ നീ ചൊല്ലി എല്ലാത്തെയും തൂക്കി കീഴ പോടണോങ്കിലോ മുടിവുണ്ട്. ഇതാണ് എനിക്ക് എടുത്ത മുടിവ്. ഞാൻ എന്ന എന്നാ യാരാ ഒരുത്തർ ചൊല്ലുങ്ക അടഞ്ഞ പേരോട് ഇതാ ഞാനാണെന്ന് ചൊല്ലി ചൊല്ലണമില്ല. മണ്ണിട്ടേ തെരഞ്ഞാത്താ ഒന്ന് അടഞ്ഞത് ഞാനമ്മ എന്നിട്ട് ചൊല്ലിത്തരുമോ? വേറെ എവിടെയോ കൊടുത്ത എന്നാറ് മനസ്സിലിടാറില്ല. ഞാനത്തെ ഇതാ കൊടുത്തേ ഇവരമാരി നമുക്ക് ഫീൽ പണ്ടണം. ஒரு சாம்பிளுக்கு ஏன்னா பொதுவா ஒரு சராசரி மனிதருடைய அணுகுமுறை அப்படித்தான் இருக்கும். ஒரு முறை வந்து ஒரு அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் நம்ம தமிழர் தான் அமெரிக்காவில இருந்து போன் பண்ணார். ஐயா ஞான அடையிறா இருந்தா 40 வயசுக்குள்ள அடையணுமாமே அப்படிதான் நானும் கேட்டாரு. ஏன் என்ன 40 வயசுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன். இல்ல ஞானம் அடையும் போது ஒரு தலையில பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமாம், அது 40 வயசுக்கு மேல உள்ளவங்களால தாங்க முடியாதாம். அப்போ சொல்லிட்டு அப்போ 40 வயசு தாண்டிட்டுனா இடி வாங்கி வச்சுக்கண்டுதான் சொல்லி ஒரு விளையாட்டா பேசிட்டு இருந்தோம். அப்படி ஞானம்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து நிறைய நம்ம கேள்விப்படுறோம், மகான்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், அவங்க உபதேசங்கள் எல்லாம் கேட்குறோம். அப்போ நாங்களே நம்ம ஒரு அனுமானம் பண்ணுறோம், ஒரு ஞானம்னா எப்படி இருக்கும், முக்காலமும் தெரிந்த ஞானி இப்படி என்னெல்லாமே நிறைய இதில் வச்சிருக்கோம். உண்மையிலே அந்த ஞானம்னா என்ன, இந்த ஞானத்தை தேடி எதுக்காக நம்ம போறோம், ஏன் நமக்கு இந்த ஞானம் தேவைப்படுது? புத்தர்கிட்ட வந்து ஒரு நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருமே கூட இருக்கிறவங்க எல்லாமே ஞானம் அடைஞ்சிடுறாங்க. அப்ப அந்த சீடர்கள் வந்து சீடர்கள்லாம் இந்த புத்தர்கிட்ட கேட்கறாங்க, இவ்வளவு அருமையான விஷயம் நம்ம கையில இருக்குத, ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு கூட்டமே வரல, நம்மளை தேடி நிறைய ஞானம் அடையிறதுக்கு ஏன் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ புத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுறாரு. நீங்கள் 10 பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரை நீங்கள் ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் நீ சொல்லி கேட்டுட்டு வாங்க சொல்லி 10 பேரை அனுப்புறாரு. 10 பேரும் 10 × 10 100 பேரை பேட்டி கொண்டு வராங்க. புத்தர் கேட்கல, யார் யார் என்னென்னலாம் சொன்னான்னு கேட்கல. நீங்க 10 பேரும் ஒவ்வொருத்தரும் 10 பேரை பேட்டி கண்டிங்க, ஞானம் வேண்டும் என்று யாராவது கேட்டார்களா நிட்டு ஒரே கேள்வி கேட்கிறாரு. ஐயா ஞானம் வேணும்னு ஒருத்தர் வந்து கேட்கல, இவங்க நிம்மதி வேணும் அது வேணும் அந்த இது வேணும் இந்த வேணும் வசதிகள் வேணும் நீ சொல்லி தான் கேட்டாங்க ஒழிய ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கலங்கிற. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப நமக்கு வந்து ஞானம், இப்ப நம்ம இவ்வளவு வயசாச்சுது, இது வரைக்கும் நம்ம ஞானம்ங்கிற ஒரு வார்த்தை தெரியாம, ஞானம்னா என்னன்னே தெரியாம, ஞானமே அடையாமலும் ஒவ்வொரு காலம் நம்ம வாழ்ந்துட்டோம். நமக்கும் வேண்டியது வேண்டாதது எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம என்ன தேவையோட இருந்துட்டு இருக்கிறோம், ஒரு நிம்மதி தேவைப்படுதலா இருக்கும், ஒரு மகிழ்ச்சி தேவைப்படுது, வருத்தத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு தேவைப்படுது. அப்ப நம்முடைய அணுகுமுறை சம்பந்தமா நம்முடைய அனுபவம் சார்ந்து ஏதோ நமக்கு தேவைப்படுது. ஞானம்னு சொல்லி யாருமே நமக்கு ஞானம் அடைஞ்சாதான் நமக்கு வாழ்க்கைன்னு சொல்லி நீ ஞானத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்றதுக்கு யாருமே தேறல. ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு மன நிம்மதிக்கும் நீ ஞானத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. மன நிம்மதிங்கிறதும் ஒண்ணுதான், ஞானம் அடைகிறதுங்கிறதும் ஒண்ணுதான், டெர்மினாலஜி தான் வேற. ஆனா என்னன்னு சொன்னா ஞானம் முக்தி மோட்சம்ங்கிறதெல்லாம் ஒரு ஆன்மீக பரிபாஷையா இருக்கு.
ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை. இவன் புத்தர் வந்து பத்து பேரை விசாரிச்சாருன்னு சொல்லி சொன்னா உண்மையிலே பத்து பேரும் அவங்களுடைய தேவைகள் சொல்றாங்க. அவங்களுடைய தேவை வந்து உண்மையிலேயே அந்த ஞானத்தை தான் மீன் பண்ணுது. எல்லாருடைய தேவையுமே அவங்க லாங்குவேஜ்ல ஞானத்துக்கு அந்த மாதிரி அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே எல்லாருமே ஞானத்தை தான் தேடுறாங்க. எல்லாருமே பேர் வேற பேரை சொல்லி தேடுறாங்க. அப்போ உண்மையிலேயே நமக்கு என்ன தேவைங்கிறது தான் முக்கியம். எது தேவைங்கிறத நம்ம ஞானத்தோட எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஞானங்கிறது ஒன்று தான், நமக்கு என்ன தேவைங்கிறது ஒன்று தான், ரெண்டுக்கு வித்தியாசமே கிடையாது. இப்போ எங்களை பொறுத்தளவில் இப்படி நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஒரு பரவச நிலை நிலை பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமசர் தான் அந்த காலத்தில் என்னுடைய காலங்கள் எல்லாமே வந்து அப்போ நிறைய ஞானிகள் கிடையாது. வேற வெளியும் இந்த வெளியே தெரிகிற அளவில் ராமகிருஷ்ண பரமசர் விவேகானந்தருடைய நூல்கள் தான் அவங்களுடைய இதுகள் தான் எங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போ ராமகிருஷ்ணர் வந்து எப்போதுமே பக்தி பரவசத்தில் இருப்பார். அப்போ ஞானம் அடைஞ்சான்னா இந்த மாதிரி ஒரு பரவச நிலை எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனந்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வருத்தமே வராது, எப்பவுமே ஆனந்தத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த பரவச நிலை அடைகிறது தான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. இந்த பரவச நிலையில் இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ எங்கள் வீடு வந்து கிராமம். கிராமத்தில் எங்களுக்கு தோட்டங்கள் உண்டு. இந்த தோட்டங்கள் வந்து ஒவ்வொரு தோட்டக்காரன் ஒவ்வொரு தோட்டத்தையும் ஒவ்வொரு தோட்டக்காரங்கிட்ட பார்க்கவிட்டுருப்போம். எங்கள் வீட்டில் மாடுகள் இருக்கும். அந்த மாடுகளை வந்து நம்பினா அந்த தோட்டத்தில் தான் மாறிவிட்டுருப்போம். அது வந்து அந்த தோட்டக்காரங்களே பராமரிச்சு விடுவாங்க. அது எப்படி பால் கொடுக்குற அளவில் கண்ணுக்குட்டியெல்லாம் போட்டுக்கிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கட்டிடுவாங்க. பிறகு அது பாலெல்லாம் முடிஞ்சு போனவர் பிறகுடைய அவங்கள்ட்ட கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அப்படி ஒரு தோட்டக்காரர் வந்து பால் மாடை வந்து எங்கள் வீட்டில் கட்டியிருந்தார். கட்டிட்டு ஒரு வாரம் கழித்து வரார். வரும்போது நல்ல போதை. நாங்கள் கிராமங்களில் வந்து குடி போதையை வந்து ஒன்றும் யாருமே ஒரு ஆனால் இதாக எடுக்கிறது இல்லை. அங்கே எல்லாருமே சகஜமாக குடிப்பாங்க. அது இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் தாராளமாக குடிப்பாங்க. ஆனால் அவங்க ஒழுக்கமாக நடந்துவிடுவாங்க. அவங்களுடைய ஒன்றும் ரஃபாலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க, பணியாகவே நடந்துவிடுவாங்க. அதனால் யாரும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அப்போ அந்த தோட்டக்காரர் ஒரு வாரம் கழித்து அந்த மாட்டை பார்க்குறக்கு வர்றாரு. நல்ல போதை. அந்த மாட்டை தடவி கொடுத்துட்டு அந்த மாடு நல்லா தான் இருக்கு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அவர் அந்த தடவி கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு கண்ணிலையும் கண்ணீர் விடுறாரு. நீ ஒரு மெலிஞ்சு போயிட்டியப்பான்னு சொல்லி கண்ணீர் விடுறாரு. உண்மையிலே அவர் வந்து உண்மையில வருத்தத்துலாம் கண்ணீர் விடலை. அவர் அந்த போதையில வந்து அப்படி அவர் ஒருத்த மாதிரி கண்ணீர் விடுற அளவுக்கு வெளிப்படுத்த வழியே அவர் ஆனந்த போதையில தான் இருக்கிறார். இப்ப இதே மாதிரிதான் நாங்களும் நம்பினா ஞானம்னா இப்படிதான் இருக்கும். ஒரு போதையில இருக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம போதை வந்து தெளிவே தெரியாது, போதையோடு இருக்கோங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நம்ம சொன்னது மாதிரி சில தியானங்கள் பண்ணுறோம். தியானங்கள் பண்ணும்பொழுது அந்த மாதிரி ஒரு நல்ல பரவச நிலை ஏற்படும். அது ஒரு நாள் நீடிக்கும், ரெண்டு நாள் நீடிக்கும். பிறகு அப்படியே அந்த டிகிரி குறைஞ்சி வந்துட்டு பிறகு கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். பிறகு பழையபடி அதை தரத்து பிடிக்கிறது. அப்போ எங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் சரி, ஏதோ ஒன்று நமக்கு எதை தேடுறோமோ அது உங்களுக்கு தியானம் கொடுக்குது. அப்போ இது ஒழுங்காக பண்ணணும்னா நமக்கு என்ன வேணுமோ அது நிரந்தரமாக நமக்கு கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம அதை துரத்தி துரத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய லைஃப்பில் இந்த ஆன்மீக இது வந்து 18 வயசில் ஆரம்பிச்சுது. அது முடிகிறதுக்கு 58 வயசாகி போச்சு. 40 வருஷம் நாங்கள் போகாத இடம் கிடையாது, பண்ணாத தவங்கள் கிடையாது, எல்லாம் பண்ணிட்டு நடக்கும். அது இப்போ இதில் வந்து நீங்கள் நிறைய நண்பர்கள் இவங்கெல்லாம் சேருவாங்க, அவங்களும் தான் பண்ணுவாங்க. எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். சில இடங்களுக்கெல்லாம் போவோம், சில மலைகளுக்கு போய் உட்காந்துருப்போம், அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அப்போ முயற்சி முயற்சிங்கிற மாதிரி முயற்சியிலே ஓடிட்டுருப்போம். ஒரு முறை வந்து நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் தான், இப்போ இங்கே இருக்குன்னு தெரியல, கடமா நதினு சொல்லி ஒரு நதி, அதுக்கு மேலே அதிரி மகர்ஷி வந்து தவம் பண்ண இடம்னு சொல்லி ஒரு இடத்த வச்சுருக்குறாங்க. அதிலெல்லாம் வந்துமா மலையில் ஒரு தன் தரை தான், அதில் வந்து ஒரு ஊற்றெல்லாம் இருக்கும். அந்த ஊற்று தானாகவே பெருகி ஓடிக்கிட்டே இருக்கும். அது அதிரி மகர்ஷி ஆசிரமம்னு வச்சுருக்குறாங்க.
அங்கே ஒருத்தர் நாங்கள் நண்பர்களாக ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் போயிருந்தோம். அது போகிற வழியில் வந்து மலைப்பாதை, இப்போ நம்ம அந்த மலையேறினாலும் அதே மாதிரி தான் மலைப்பாதை தான். அது பாதையில் வந்து ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த குகை வந்து நம்ம ஒரு முஸ்லீம்கள்லாம் வந்து அதை தர்கான்னு சொல்லி வச்சு அதை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அத்தியமரி சாஸ்திரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தர்காவுக்கு ஒரு முஸ்லீம் சுவாமியார் ஒருத்தர் வருவார், அவர் நல்லா தவங்கள்லாம் பண்ணுவார் நீ சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாமளும் தவம் பண்ணுறோம், அவரும் தவம் பண்ணுறாரு, அவர் வந்தால் நம்ம பார்க்கலாமே, நம்ம நாங்கள் ரெண்டு மூணு நாள் தான் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் தான் போவோம், இந்த டைமில் அவர் வந்திருந்தால் பார்க்கலாமேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவரே எங்களை தேடி அன்னைக்கு நைட்டே எங்களை தேடி வந்துட்டார். ஏன்னா அவரும் கேள்விப்பட்டிருக்கார் இப்படி தவங்கள்லாம் பண்ணுறக்கா, தவம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவரும் கேள்விப்பட்டு அவர் எங்கே தேடி வந்துட்டார். அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி டிவி செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் தான் உண்டு, அந்த டயல் ஃபோன் கூட கிடையாது. ஃபோன் எல்லாம் நம்ம எடுத்தீங்கன்னா இருந்து யாரோ நாங்கள் இதுலேருந்து கேட்பாங்க, நம்பர் பிளேஸ்ம்பாங்க, அவங்க சொல்ற நம்பரை சொன்னோன்னா அவங்க கனெக்ஷன் கொடுப்பாங்க, அப்படி அந்த மாதிரி காலம் அது. அப்போ அவட்டுக்கு என்ன, நாங்கள் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துறோம், அடிக்க அதிகபட்சம் போனால் ஒன்பதரைக்கெல்லாம் படுத்துறோம்னுட்டு சொன்னோம். உடனே அவருக்கு ரொம்ப ஆதம், ஐயோ ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துறீங்களா, ராத்திரி தான் நமக்கு சொந்தமான நேரம், ராத்திரி முழுசும் நாம் உட்காந்து தவ தியானங்களில் ஈடுபடணும், நீங்கள் ராத்திரி மிஸ் பண்ணக்கூடாது நீ சொல்லி அவர் எங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். பிறகு நேரம் பேசிட்டு அவர் அவருடைய குகைக்கு போயிட்டார். அவர் போனவரை எங்களுக்கு படுக்கமாக வேண்டாம், தூக்கம் கண்ணை சொல்லிக்கிட்டு இருக்கு, படுக்கமாக வேண்டாமான்னு சொல்லி ஒரே தயக்கம். பிறகு வரையிலும் படுத்து தூங்கிட்டோம். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து ஏதோ தீவிரமான என்னதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று அடையணும், இதை விட்டுறக்கூடாது, பிடிக்கணும், விடாமுயற்சி பண்ணணும், அடைஞ்சே தீர்றதுன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கணுங்கிற மாதிரி அவ்வளோ இதுதான். ஏன்னா நமக்கு வந்து அந்த தேடல் இருக்கிற நேரத்தில் அந்த தேடல் தான் முக்கியமாக இருக்கும். நாங்கள் வந்து அட்டகப்பிரவசனம் வந்து இதுக்கு ஏதோ ஒரு இதில் நான் ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும், ஏதோ ஒன்று ரன் பண்ணணும்னு சொல்லி ஒரு அவசரத்துக்கு அழைச்சிட்டது, அது ரெகுலர் பிரவசனம் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஈவினிங் ஆகிட்டோம்னு சொன்னால் வீட்டிலலாம் பார்க்க முடியாது, ஆஃபீஸ்லாம் நாங்கள் ஒன்றும் கிடையாது, காலையில் இருந்தால் கோர்ட் ஹவர்ஸில் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருப்போம், மற்ற நேரங்கள்லாம் எப்படி எங்கேயாவது போயிடுறோம். ஈவினிங் வேணால் கடற்கரையில் இந்த மாதிரி கூட்டங்கள் சேர்ந்துருப்போம், அங்கே தான் உட்காந்துட்ருப்போம். ஒரு நாள் என்னுடைய மனைவி பஸ்லேருந்து இறங்கி வந்திருக்கிறாங்க, அவங்க கூட ரெண்டு என்னை பார்க்கக்கூடிய ரெண்டு கிளைண்ட்ஸு, அவங்களும் அவங்களுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. இப்போ ஐயா போனால் பார்க்க முடியுமா தெரியலையே, அவர் இவ்வளோ நேரத்துக்கு கிடக்கிறது ஓடி வேற அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க, அதை நான் கேட்டுகிட்டே வந்திருக்கிறாள். நான் உண்மையிலே அவங்க வந்து சேரத்துல நான் அந்த வீட்டில் இல்லை, கடற்கரைக்கு தான் போயிட்டேன். அப்படி அந்த மாதிரி அந்த இதுக்கு ஏன்னா நமக்கு வந்து முழு மூச்சா அந்த ஆன்மீகம் ஆன்மீகம் அதை அடையணும் வைக்கணும்னு சொல்லி அதுலேயே தான் ஒரே தீவிரமான நாட்டம். ஏன்னா அங்கே தான் நமக்கு வேண்டிய விடைகள் எல்லாமே அங்கே தான் கிடைக்குது, தீர்வெல்லாம் அங்கே தான் கிடைக்கும்னு சொல்லி அதுக்காகவே போராடி அதுக்காகவே டிவோட் பண்ணி நம்ம நண்பர்களுமே வந்து இது சம்மந்தமாக பேசுகிறாங்க, இது சம்மந்தமாக திங்க் பண்ணுறவங்கள தான் நண்பர்களாகவே ஏற்றுவிடுவோம். மற்றவங்களெல்லாம் நம்ம யாரை விட்டு விட்டுருவோம், அவர்கிட்டவே போக மாட்டோம். அவங்க எவ்வளோ நமக்கு உதவிகரமாக இருந்தாலும் சரி அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அப்போ நம்முடைய எண்ணமே வந்து இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் ஏதாவது ஒன்று அடையணும் சாதிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான் எல்லாருமே அப்படி தான், நாங்கள் எங்கள் கூட்டு குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி தீவிரவாதிகளாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு தடவை நாங்கள் ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி இதே மாதிரி ஏதாவது மீட்டிங் முடிச்சுட்டு தான் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த ட்ரெயினில் வந்து ஒரு நிறைய அவங்க கிறிஸ்டின்ஸ் நிறைய லேடிஸும் ஜென்ஸும் தான் ஏறியிருந்தோம் வரணாங்க வண்டியில். அவங்க ஏதோ ரிட்ரீட் மாதிரி ஏதோ நடந்து இருந்தாங்க, எல்லார் கையிலும் ஒரு பைபிள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பைபிளை எடுத்து படிக்கிறாங்க, அப்படியே தூங்கி தூங்கி விழுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராத்திரி மனுஷன் தூங்காமல் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க தெரியல. ஆனால் பைபிளை கீழே வைக்கிறதுக்கு மனம் இல்லை, வச்சா தான் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும், விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீவிரமான முயற்சி பண்ணுறாங்க. நான் அவங்களால படிக்க முடியல, அப்படியே தூங்கி தூங்கி விழுறாங்க.
அப்படி எல்லாம் எங்க பார்த்தாலுமே இந்த ஆன்மீகங்கிற பேர்ல ஒரு பெரிய தீவிரம், ஒரு தீவிரமா இதுவனை அடையணும், இதுவனை சாதிக்கணும், எதையும் ஒண்ணு பெறணும் நீ சொல்லி ஒரு விடாமுயற்சி. இப்படிதான் வந்து காலம் அப்படியே மறந்துட்டு இருந்தது. பிற ஒரு கட்டத்துல அந்த பரவச மலை கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்கும், நீடிச்சிருந்தா நல்லா இருக்கும் நீ சொல்ற மாதிரி உள்ள பரவச மலை ஒரு கட்டத்துல என்கிட்ட வந்து சேர்ந்தது. அப்ப அந்த பரவச நிலை வந்ததுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா, நமக்கு எதோ அடையணும்னு நினைச்சோமோ அது நமக்கு அடைஞ்சிட்டோம் மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம எதை தேடணுமோ நமக்கு கிடைச்சிட்டு. எப்பவுமே ஒரு 24 மணி நேரமோ, இப்ப நீ 24 மணி நேரம் ஃபுல் பேட்டில் அடிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் 24 மணி நேரம் பரவச நிலை, எந்த பிரச்சனையும் உங்களை தாக்காது. நீ ஒரு பெரிய கவசத்தை போட்ட மாதிரி வாழை வச்சு வெட்டினாலே வாழ்தான் தெரிச்சு வரும்பொழுதே உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதே மாதிரி உங்க பரவச நிலை இருக்கும்பொழுது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே ஆனந்தமயம்தான். அப்ப நம்ம வந்து அப்ப எனக்கே தோணிட்டு சரி நாம ஞானம் அடைஞ்சிட்டோம்ங்கிற மாதிரி தோணிட்டு. ஆனா என்ன சொல்லி சொன்னா, ஒரு 6 மாசம் கடந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிட்டது. மனசுல நல்லா தான் இருக்கு, ஆனா உடல் ரீதியா டைஜஷன் ப்ராப்ளம், ஏதோ ஒரு வகையான ஒரு உடம்புல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லையோன்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சிட்டது. அப்போ என்னன்னுட்டு புரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஞானம் அடைஞ்சு ஆனந்தமெல்லாம் இருந்தோம்னா ஆரோக்கியம் மேம்படலாம் செய்யணும். இது ஆனந்தம் நம்ம மாண்ட ஆரோக்கியம் வந்து கீழ் நோக்கில போகுது நீ சொல்லி அப்போ இது மேல ஒரு டவுட் வர ஆரம்பிச்சது பிறகு. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆனந்த அனுபவம் வந்து அதுவும் தொடர்ந்துட்டு தான் இருந்தது. அது 1 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த உபாதைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஆரம்பிச்சது. அப்போ ஒரு ஹீலர்கிட்ட போய் காட்டினோம், டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம், டெஸ்ட்லாம் ஒன்றும் நார்மலாக தான் இருக்கு. ஒரு ஹீலர்கிட்ட போய் காட்டினோம், அப்போ அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடம்பு முழுசாக ஒரே எனர்ஜியாக இருக்குன்னாரு. அது அவர் சொல்லாமலே நமக்கே தருது எனர்ஜியாக இருக்குங்கிறது தருது. ஆனால் என்ன பண்ணுறதுங்கிறது தெரில. அவரும் ஹீல் பண்ணி நல்லா பார்த்தாரு, அது ஒன்றும் நடக்கலை எல்லாமே, அது அப்படியே தான் இருக்குது. அது அந்த ஆனந்தப்பிரவாகம் அப்படி பொங்கி விழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாது. அடுக்கிற இப்போ ஃபுல் பேட்டில் அடிச்சோன்னு சொன்னால் அடுங்க மத்தாளாட்டம் ஆயிரும், அப்படி ஆயிரும், இதெல்லாம் ஆயிரும். அடுத்தவங்களுடைய பார்வைக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு மட்டும்தான் அந்த ஆனந்த அனுபவம் இருக்கும்பொழுதே நம்ம ரொட்டீன் டியூட்டி எல்லாம் அது பார்த்து பார்த்துட்டு இருக்கலாம். என்ன வேலையாக இருந்தாலும் நம்மளாம் அப்டேகேட்டாக கூட இருந்தால் அப்டேகேட் ப்ரொஃபஷன்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த ஆனந்த அனுபவத்தில் எந்த குறைவும் இல்லை, அது அப்படியே பொங்கி எழுந்திட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, அதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நம்ம உடலை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு ஏற்பட்டுட்டு. பிறகு என்ன பண்ணுறது? பிறகு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு விடுபடுறதுமே கூட நம்ம எவ்வளோதான் விடுபட்டாலும் பழைய நம்மளோட வந்து சேர்ந்துவிடும். ஒரு பழைய அப்படியே சிறுவ சிறுவ விடுபட்டு விடுபடுற முற்றுமாக விடுபடுறதுக்கு 1 மாதம் ஆயிட்டு. பிறகு நம்ம தரையிறங்கியாச்சு. இப்போ நமக்கு ஆன்மீக அனுபவங்கள் எதுவுமே இல்லை, நம்ம சும்மா ஒன்றும் இல்லாத நிலையில இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றது? ஞானம்னுட்டு சொல்லி ஒன்று நம்ம இழுத்து போட்டு வச்சோம். இப்போ அந்த ஞானத்தை நம்ம கைவிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டால் அவங்க நிறைய பேருக்கும் இந்த அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை, அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரில. நூல்களை புரட்டினாலும் ஒன்றும் தெரில. ஞானிகளோட லைஃப்பை பார்த்தாலுமே எதையுமே கண்டுபிடிக்க முடியல. நமக்கும் தெரில, யாருக்குமே தெரில, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. ஆனால் நம்ம அப்படியே ஆனந்த அனுபவத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு சராசரி மனிதனாக வாழ ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கும்போது எந்த வாழை வச்சு வெட்டினாலும் வாழைதான் திருச்சி ஓடும். இப்போ கவசமே இல்லை. ஒரு நாள் நான் இது மாதிரி ஒரு ஈவினிங், அப்போ என்னுடைய சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க கிராமத்தில் இருந்து. இது ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ மனசில் வந்து
என்ன சொன்னா சாதாரண பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆனா அது வந்து இப்ப அந்த கேடையும் எதுவுமே இல்லை, கவசம் இல்லாங்கிறது ஒரு குண்டூசி கூட நம்ம பயமுறுத்துது. வாள் கூட ஒன்றும் தெரிச்சு விடுற வாழ் இடத்துல ஒரு குண்டூசி கூட நம்ம பயமுறுத்துது. அப்ப என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னா, இப்ப நாம அது வரைக்கும் ஞானங்கிற பேர்ல தியானங்கிற பேர்ல எதையோ ஒன்று பாதுகாப்பா பிடிச்சு வச்சு அதுக்குள்ள நம்ம வளைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்ப நாம வந்து பிரச்சனையை நாம நேருக்கு நேராக தான் சந்திக்கணும். எந்த கேடையும் நமக்கு வேண்டியில்லை, எந்த கவசமும் நமக்கு வேண்டியில்லை, எதுவுமே நமக்கு வேண்டாம், நம்மளை காப்பாத்துறதுக்கு எதுவுமே வேண்டாம்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி கீழே போடணும் நீ சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கீழே போடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் அன்னைக்கு எடுத்த முடிவு. அப்ப முடிவு எடுத்த நகையில என்னன்னு சொன்னா, அது ஒரு மனசுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அம்சத்தை கொடுத்தது. இப்ப நீங்க புத்தருடைய லைஃப பார்த்திருப்பீங்க, அவரும் இதே மாதிரிதான். ஒரு அரசகுமாரனா பிறக்கிறாரு, எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனால் அவருக்கு வந்து ஏதோ துன்பம் இல்லாத நிலை, எல்லா நிறைய துன்பங்களாக இருக்குது, எல்லாருமே துக்கமயமாக இருக்குது, அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கணும் நீ சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு, தவ முயற்சிகளில் ஈடுபடுறாரு. அப்போ தவ முயற்சிகளில் ஈடுபடும் போது நிச்சயமாக அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் என்ன தீர்வு எதிர்பார்த்து வந்தாரோ அந்த தீர்வு கிடைக்கல. கடைசியில் மனமுடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். உட்கார்ந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் தானாகவே ஏற்படுது. அப்போ அவர் என்ன சொல்லணும்னா, ஆசையே துன்பத்துக்கு காரணம் நீ நான் கண்டுபிடிச்சேங்கிறார். இப்போ அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னா என்ன சொல்றது? சின்ன ஒன்றாம் கிளாஸ்ல கூட, ரெண்டாம் கிளாஸ்ல கூட இந்த பாடத்தை படிச்சிருப்போம், புத்தருடைய போதனை என்ன, ஆசையே துன்பத்துக்கு காரணம், இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்றாரு. இது யாருக்குமே புரியாது, ஆனா அவர் கண்டுபிடிச்சது அதுதான். ஏன்னா அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா, எதையோ ஒண்ணு அடையணும்னு சொல்லி எதையோ ஒண்ணு முயற்சி பண்ணி எதையோ தேடிட்டே இருந்திருக்கிறாரு. இப்ப ஒரு கட்டத்துல என்ன சொன்னா, தோல்வி அடைஞ்ச நிலையில எல்லாத்தையும் தூக்கி போட்டார். இப்ப அது வரைக்கும் என்ன சொன்னா, எதையோ அடையிறதுக்காக மனசு பிரயோகம் பண்ணிட்டே இருந்திருக்காரு, டிசைன் பண்ணிட்டே இருந்தார். இப்ப நாம என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஒன்னும் தேவையில்லைங்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டான்னு சொன்னா என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த மனசு வந்து இயற்கையா ஏங்கிறத கண்டுபிடிக்கிறது. அது வரைக்கும் மனசை இயக்கிட்டு இருந்தாரு, இப்போ மனசை எப்படி இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லி மனசை அதுபோக்கில் விடும் பொழுது மனசு அதுவா ஏங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதுக்கு அவர் கொடுத்த பேர் தான் ஆசைய துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி அதுக்கு அப்படி ஒரு வழக்கம் அவர் கொடுக்குறாரு. ஆனால் ஆக்சுவலாக அதனுடைய உண்மையான மீனிங் அதுதான். அந்த மனசு ஏதோ டிசைன் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இல்லாதபடி மனசை இயற்கையே ஏங்க விட்டுறாரு. இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னன்னு சொல்லி சொன்னால், பரவசனரை புத்தருங்கிறதெல்லாம் பார்த்து வந்தாரா வரலையான்னு கூட தெரியல. என்னை பொறுத்தவரையில் பரவசனரை தான் ஹையஸ்டான ஸ்டேட்டுன்னு சொல்லி நினச்சி அதுக்காக முயற்சி பண்ணி அதை அடங்கி பார்த்து அதையும் தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னை ஷெல்டர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எந்த ஷெல்டருமே வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்த நிலையில் அப்போ இந்த மனசு அதுவாக இயங்குறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ நான் அதுவாக இயங்குறது தெரிய ஆரம்பிச்ச பார்த்தான்னு சொன்னால், இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குதாங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இது வந்து நமக்கு அந்த அவ்வளவு முயற்சிக்கு அப்புறம், அவ்வளவு தேடுதலுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அந்த மாதிரி இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஓடுனு ஓடணும், பிடிக்க பிடின்னு பிடிச்சோம், நல்லாமல் பிடிச்சி பார்த்துட்டு ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி கீழே போடும் பொழுது அது வேற ஒரு பரிமாணத்தை காட்டுது. எந்த முயற்சியுமே பண்ணாம எடுத்த இடத்துல அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி சொன்னா அந்த இடம் வருமானு சொல்ல முடியாது. ஆனா அடைஞ்ச நிலைங்கிறது அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப மனசு அதுவா இயங்குறதுங்கிறது வந்து
நாம் கண்டுபிடிச்சாலும் சரி கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ எல்லாருடைய மனசும் அதுவாக தான் இயங்குது. ஆனால் நாம் என்னன்னு சொன்னால் எவ்வளோ முயற்சி பண்ணி அதை சரி பண்ணணும் வைக்கணும்னு எதுவும் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அதனுடைய இயக்கத்தை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறோம். அது வரைக்கும் நம்முடைய மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடல. அப்போ நம்முடைய மனசுக்கும் நமக்கும் ஒரு உடன்பாடு அங்கே ஏற்பட்டுருது. அப்போ நம்முடைய உடன்பாட்டோடு நம்ம மனசு இயங்குது. அது வரைக்கும் நம்ம வந்து மனசை உடன்பாடோட இயங்க விடுறதில்லை. மனசு இப்படி தான் இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிடணும். Thank you.